ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் தீவிர பிரச்சாரம். காலை முதலே வீதி வீதியாக நடந்து சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எல் கே சுதீஷ் குற்றச்சாட்டு. ஈரோடு இடைத்தேர்தல் தேமுதிகவிற்கு திருப்பு முனையாக இருக்கும் எனவும் நம்பிக்கை. சென்னை காந்தி மண்டபத்தில் சுதந்திர போராட்டக்காரர்களின் சிலைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை. சென்னை துறைப்பாக்கத்தில் 8 கிரவுண்ட் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். புல்வாமா தாக்குதலின் 4வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களை என்றும் மறக்க மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட். சென்னையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் நடவடிக்கை. சென்னை ஐஐடியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த மாணவன் தற்கொலை. மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். ஹஜ் பயணத்திற்கு மார்ச் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.